பூந்த வீட்டில் போய் பேசாமல் இருங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா முதல்ல நீங்கள் நிம்மதியை இழந்துருவீங்க. உங்களுடைய மனம் என்பது அழுத்தத்திற்குள் செல்லும், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள் செல்லும். அம்மா தான் இதை வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் வாயில் ஒரு சில பேர் சொல்லனா கூட மேக்ஸிமம் புகுந்த வீட்டில் தான் உங்களோட டைம் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி வாழணும்? நான் மகாவிஷ்ணு அண்ணாவுடைய மகா சிவராத்திரி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கான பதிவு தான் இது. அண்ணா கொடுத்த மெடிடேஷன் ஆகட்டும், அவரோட சொல் அத்தனையும் அவ்வளோ கிளியராக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருந்தது. அண்ணாவை ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட சொல், அவர் சொன்ன சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் சேஞ்ச் பண்ணேன். ஃபுட் சேஞ்ச் பண்ணேன், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மோல்ட் பண்ணி, அப்புறம் இந்த கிளாஸில் அங்கே மெடிடேஷன் பண்ணும்போது தான் அந்த ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் தான் அது ஒரு அந்த ஃபீல்லே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாவ், அவ்வளோதான். இங்கே நம்ம பெருசாக சொல்ல முடியிருந்தால் இவ்வளோ தான். தேங்க்யூ அண்ணா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த டாபிக் மெயினாக பெண்களுக்காக தான் பேசுகிறேன். பிறந்த வீட்டை பற்றி புகுந்த வீட்டில் பெருமை பேசுவது தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் அப்பா உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு நபராக இருந்துட்டு போகிறாரு. உங்கள் அம்மா உலகத்திலேயே அன்னை தெரசாவோட மிக சிறந்த ஒரு சேவை செய்யக்கூடிய ஆளாக கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் தயவு செய்து அந்த பெருமையை உங்களுடைய புகுந்த வீட்டில் பேசாதீர்கள். என்ன காரணம்னா, எல்லாருமே தன்னை உயர்த்திக்கிறதுக்காக தன்னை பெருமையாக பேசணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனம் என்பதே தன்னை முன்னிறுத்துறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கு. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் தன்னை முன்னிறுத்திக்கணும்னு தான் போராடும்போது, பிறந்த வீட்டிலேருந்து உங்களை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த மனமே எப்படி எங்கன்னா தன்னை பெருமையாக பேசணும், தன்னை புகழ்ந்து பேசணும், தன்னை நல்லா வச்சுக்கணும், தனக்கு தன் குடும்பம், தன்னால் தான் தான்ற தன்மை மட்டும்தான் அதிகமாக இருக்குது இந்த மெட்டீரியல் லைஃப்பில். அப்படி இருக்கும்போது உங்கள் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவரோ, புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியாரோ, இல்லை புகுந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை விட மிக சிறந்த விஷயம் உங்கள் பிறந்த வீட்டில் இருக்கலாம், இல்லை இருந்து கொண்டும் இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மிக சிறந்தவர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா முதல்ல நீங்கள் நிம்மதியை இழந்துருவீங்க. இதை விட அது பெட்டராக தான் இருக்குன்னா அப்போ நீங்கள் கிளம்பி புகுந்த வீட்டுக்கு விட்டு பிறந்த வீட்டுக்கு தான் போகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ புகுந்த வீடுன்ற ஒன்று வந்தாச்சு, நம்ம இனி வாழக்கூடியது இதுதான், இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயாகணும், வேறு வழியே கிடையாது. அப்படி இல்லைன்னா டைவர்ஸ் தான் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு போகும்? இதை விட அது பெட்டராக இருக்கே, அன்னைக்கு அப்படி இருந்தேனே இப்படி இருந்தேனே நினைக்கும்போது உங்களுடைய மனம் என்பது அழுத்தத்திற்குள் செல்லும், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள் செல்லும். எப்போது உங்கள் மனம் மற்றும் உங்களுடைய உடல் என்பது அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள் செல்கிறதோ அப்போது நிம்மதி என்பதை இழப்பீர்கள். உடம்புல நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் என்பது உண்டு. அப்போ இது எங்கள் அப்பா கொடுத்தாரு, எங்கள் அம்மா கொடுத்தாரு, எங்கள் அப்பா தான் உனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு, எங்கள் அம்மா தான் இதை வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் வாயில் ஒரு சில பேர் சொல்லனா கூட உங்கள் மனசில் அது இருக்குன்னா என்றைக்காவது ஒரு நாள் வார்த்தைகளாகவோ அல்லது உங்கள் ஆக்டிவிட்டீஸ்லேயே வெளிப்பட்டுரும். எப்போ உங்கள் மனசில் அப்படி ஒரு விஷயம் உண்மையாகவே பதிகின்றதோ, அது ஏதாவது ஒரு விஷயத்தில் வெளிப்படும் போது உங்கள் கணவனோ அல்லது புகுந்த வீட்டில் வேறு யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதை குறையும், கோபம் என்பது அதிகரிக்கும். அதை வெளியில் சொல்லாமல் கூட உங்களை காயப்படுத்த வாய்ப்புகள் என்பது உண்டு. அப்போ நீங்கள் எப்படி வாழணும்? பூந்த வீட்டில் போய் பேசாமல் இருங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் எப்படி போனால் இந்த உலகமே நாடக மேடை தான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லிட்டாங்க. அகத்தில் என்ன வச்சுருக்கீங்களோ அது முகத்தில் தெரிஞ்சிடும், ஆக்டிவிட்டீஸில் தெரிஞ்சிடும், உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் தெரிஞ்சு நடவடிக்கை எல்லாத்துலேயுமே தெரிஞ்சிடும். அப்போ என்ன சிறப்பாக நடிங்க, உலகமே நாடக மேடைன்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு தேவைக்காக சுயநலத்திற்காக தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பெட்டராக நடிச்சுட்டு போங்க. நீங்கள் தாங்க பெஸ்ட்டு, நீங்கள் தாங்க உயர்ந்தவர். உங்களை மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லைங்கன்னு சொல்லி பாருங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ரசிக்காத மாதிரி இருந்தாலும் போக போக ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓவராக புகழுங்கன்னு உங்களை நான் சொல்ல, தேவைப்பட வேண்டிய இடத்துல புகழ்ந்து தள்ளுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க மனம் அதை தான் எதிர்பார்க்குதுன்னு தெரிஞ்சுன்னா அதை கொடுத்த அழகு பாருங்கள். கொடுக்கறது தானே மிக சிறந்த குணம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்த அழகு பார்க்குறது மாதிரி உலகத்திலேயே மிக சிறந்த விஷயம் எதுவும் கிடையாது. அதை விட்டுட்டு பிறந்த வீட்டோட பெருமையே புகுந்த வீட்டில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அது புத்திசாலித்தனம் கிடையாது. உங்கள் தலையில் நீங்களே மண்ணவாரி கொட்டிக்கிறதுக்கு ஈக்குவல். யாராவது இந்த வேலையை பண்ணுவாங்களா?
உங்களுக்கு தேவை நிம்மதி. கணவன் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோடையும் மனைவி கணவனோடையும் குழந்தைகளோடையும் தான் வாழ போகிறீங்க. மேக்ஸிமம் புகுந்த வீட்டில் தான் உங்களோட டைம் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அது வந்து கூட்டு குடும்பமாக இருக்கலாம், அப்படி புகுந்த வீடு அப்படி கூட்டு குடும்பமாக இல்லை அப்படின்னா தனி குடுத்தனமாக இருந்தாலும் அது புகுந்த வீடு தான். அப்போ அங்கே போயிட்டு எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அண்ணன் இப்படி, என் தம்பி இப்படின்னீங்கன்னா வெறுப்பை தான் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். ஒரு சில பேர் அதை ஏற்றுக்கிட்டு பொறுமையாக இருப்பான், ஒரு சிலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வார்த்தைகளாகவோ இல்லை அடிக்கிறது மூலியமாகவோ இல்லை காயப்படுத்துறது மூலியமாகவோ எப்படி வேணுமாலும் வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஞான நிலை என்பது கிடையாது, புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. அதனால் இது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே தன்னை முன்னிறுத்தணும், தன்னை உயர்த்தணுன்றது தான் போராடிட்டு இருக்கான். அப்போ அந்த தாண்ட தன்மை வரும்போது அந்த தாண்ட அகங்காரத்தை கொஞ்சோண்டு தீனி போட்டு வேடிக்கை பாருங்கள், தப்பே கிடையாது. எப்போ இந்த தன்மைக்கு போகிறீங்களோ அப்போ தான் அவங்க உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை பண்ணுவாங்க. இது எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து நார்த்து கொரியாவில் போய் உட்காந்துக்கிட்டு நார்த்து கொரியா அதிபரை பற்றி அசிங்க அசிங்கமாக திட்டுற மாதிரி ஏற்றுப்பான நார்த்து கொரியா அதிபர். நார்த்து கொரியா போயிட்டிங்கன்னா அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் செயல்பட்டு ஆகணும். நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு நாட்டோட அதிபராக இருங்க இல்லை எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, அந்த நாடுன்னு போயிட்டிங்கன்னா அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்பட்டு ஆகணும். இல்லைங்க, என் அறிவுப்படி தான் செயல்படுவேன், என் விருப்பப்படி தான் செயல்படுவேன் அப்படின்னா AK-47 துப்பாக்கி எடுத்து போட்டுருவாங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.